2 படப்பிடிப்புல கடந்த பிப்ரவரி மாதம் எதிர்பாராத விதமாக கிரேன் சரிந்து விழுந்த விபத்தில் உதவி இயக்குனர் கிருஷ்ணா, கலை உதவி இயக்குனர் சந்திரன், உதவியாளர் மது ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 9 பேர் படுகாயம் அடைந்தனர். விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய கமல், விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்திற்கு ₹1 கோடி நிதியுதவி வழங்கப்படும் என்றார். இந்த நிலையில இன்று இந்தியன் 2 படப்பிடிப்பு விபத்தில் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்திற்கு தலா ₹1 கோடி இழப்பீட்டை கமல்ஹாசன் மற்றும் இயக்குனர் சங்கர் ஆகியோர் வழங்கினர். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு எனது இரங்கல். இனி இது போன்ற விபத்துகள் நிகழாமல் பார்த்துக் கொள்வோம் என இயக்குனர் சங்கர் தெரிவித்தார். படப்பிடிப்பு விபத்து கசப்பான பாடம், சட்ட திட்டங்களின்படி நடப்போம் என்று கமல்ஹாசன் கூறியுள்ளார். அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழில் பூ, மரியான், சென்னையில் ஒரு நாள், பெங்களூர் நாட்கள் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் பார்வதி. மலையாளத்திலும் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் நடிகைகள் பலரும் சமூக வலைதளத்தில் ஆர்வம் காண்பித்து வருகின்றனர். தற்போது பார்வதி சமூக வலைதளத்தில் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தனது நீண்ட நாள் ஆசையான மூக்குத்தி குத்தி கொள்ளும் வைபவத்தை தனது வீட்டிலேயே அரங்கேற்றி இருப்பதாக பார்வதி பதிவு செய்துள்ளார். இது பற்றி பார்வதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உரிய சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளோடுதான் மூக்குத்தி குத்தி கொண்டேன். மூக்குத்தி அணிந்த பின்னர் நானும் எனது தாயை போலவே இருப்பதை உணர்ந்தேன். அம்மா குட்டியை போல் ஒரு அம்மணி குட்டி என்று கூறியதுடன் தனது தாயின் மூக்குத்தி அணிந்த புகைப்படத்தையும் சேர்த்து பகிர்ந்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.